தல 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 தூக்கலாம் காடோட பாக்குற மாதிரி இருக்கு சின்ன வயசுல உன்னை பார்த்த வளர்ந்த என் வீட்டில பெரிய போட்டோ வச்சுக்கிறதல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேங்க் மேட்ச் வந்து பிளே பண்ணான் ஒய்யால அங்கேயும் சுத்தி முத்தி அடிக்கிறாங்க அலைய பாத்துங்க 34 அலைவு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நான் 4 கில் அடிச்சிருக்கேன் சரி போனா போதுன்னு காயிலன்னு எடுத்துட்டு நம்ம ஆளுங்க யாராச்சும் ரிவே பண்ணிவிடுவாங்கன்னு பார்த்தா இங்க ஒருத்த எனிமி இவனை விடுவோமா M60 வேற நல்லா பயங்கரமா இருந்துச்சு போட்டோக்கெல்லாம் இருந்தது அதை வச்சு நல்லா பயங்கரமா லாங்ல இருந்து டேமேஜ் பண்ணி ஒரு நாக் பண்ணி விட்டேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கூட இன்னொருத்த இருந்திருப்பானாருக்கு அவனை ஒரு போட்டு இதுன்னு போட்டுவிட்டு ஹெலிகாப்டர்லாம் மண்டை மேல போயிட்டே இருந்தது அந்த ஹெலிகாப்டரை வச்சு டக்குன்னு அவனையும் முடிச்சு டீம் வைப்பு அப்படியே 6 கில் இந்த இடத்துல செக்யூர் பண்ணியாச்சு இந்த இடத்துல பாருங்க இன்னொருத்தன் ஓடிட்டு இருப்பான் ஜோன் விட்டு வெளியே உள்ளான் ஓடிட்டே இருப்பான் நம்ம ரெட் அட் வச்சு பார்ப்போம் காணவே காணாம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஓடுவான் பழத்து மேலே அவனை அசால்ட்டாக ஒரு முடிச்சு விட்டுட்டு 7 கில் செக்யூர் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவே மிஷின்கிட்ட உதருவாங்க பைக்கில் ஏறான் உட்காரான் என்னடா பண்ணுறான் ஒழுங்காக போயிட்டு ரிவே வச்சு பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பான் டீமேட்டு ஏன்னா பயங்கரமான ஒரு மூமெண்ட்னே சொல்லலாம் வண்டியில் ஏறி ஏறி உட்காந்துட்டு இருந்தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 கில் செக்யூர் பண்ணியாச்சு இந்த இடத்துல பாருங்க பயங்கரமாக போகணும்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு ஏறுவாங்க ரெண்டு பேர் பண்ணுவாங்க ஒருத்தனுக்கு போவிலே நல்லா டேமேஜ் வச்சுட்டு முடிச்சு விட்ருவேன் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த இதை வச்சு தாவிட்டு போயிடுவான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அங்கே ஒருத்தர் தப்பிச்சால அவன் தான் இங்கே வந்துடுவான் நல்லா எனக்கு ஹெல்த்து குறைச்சி விட்ருவான் அவன் வேறு வெஸ்ட்டு போகலன்னு நினைக்கிறேன் டேமேஜ் பயங்கரமாக போணுச்சு மூணு சிப்பு போட்டிருக்கோம் வேற லெவல்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாழை போட்டுட்டு நான் லைஃப் ஏற்றிக்குவேன் ஏன்னா நமக்கு லைஃப் தான் முக்கியம் முக்கியல அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு ட்ரிக்கு அப்படின்னா அந்த பேனர் மேலே ஏறி நின்று அடிக்கலாம் அப்படின்னு ஒரு மண்டைக்கு யோசித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குளோல் வேறு தடுத்துட்டு இருந்தது சரி இந்த பேனர் மேலே ஆனால் அந்த வீட்டு மேலே ஏறிடலாம் அப்படின்ட்டு இந்த கரெக்டாக வச்சு அதுக்கு மேலே ஏறி நீங்கள் நின்றுக்கிட்டேன் ஏன்னா வரவங்க போகிறவங்களாம் ஜோனிலேருந்து வருவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 கிலோ சேர்க்கு பண்ணிட்டேன் இப்போ வீட்டு மேலே ஒருத்தர் நாக் பண்ணல இல்லை பின்னாடி ஒருத்தர் அடிக்கலாம் எனக்கு ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் லெஃப்ட் சைடு அவன் டீம்மேட்டை ரிவே பண்ண போவான் எங்கடா இருக்கான் அங்கே பாருங்க சொல்கிறேன் உள்ளே ஓடிட்டு இருப்பான் அங்கே அவன் வால் போட்டு வச்சிருப்பானாட்டுக்கு அதை உடைக்க முடியாமல் மறுபடியும் வேணாம் வேணாம் லைஃப் ரொம்ப குறையுதுன்ட்டு வெளியே வந்துடுவான் அவனை இதான் சாக்குன்னு போட்டு நம்ம அவனை கில் எடுத்து விட்டுருவான் ஏன்னா பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல இருந்து நான் எத்தனை கிலோ செக்யூர் பண்ணேன் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே அங்கேருந்து ஃபுல்லாக டேமேஜ் விட்டுருவோம் ஃபுல்லாக மண்டையில் ஒரு புல்லெட்டை இறக்குனேன் வேலை முடிஞ்சுது அசால்ட்டாக ஒரு புல்லெட்டை இறக்குனதுனால வேலை முடிஞ்சுது நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக அந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரேங்க் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ரிக்னே சொல்லலாம் இந்த மாதிரி இடத்துலேருந்து இந்த மாதிரிலாம் கில் அடிக்கலாங்கிற மாதிரி காமிச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க இருக்க வீட்டில் மேலேருந்து அடிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டு போயிருப்பானாட்டுக்கு நான் வேறு கரெக்டாக பாம்பு உள்ளான்னு பார்த்தா என் பக்கத்தில் விழுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடி போயிட்டான் பையன் அவன் கூட இன்னொருத்தர் இருந்தவன் பாருங்க ஜோனுக்கே ஏற விட மாட்டேன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பவரான ஒரு அடியை கொடுப்பேன் M60 வந்து மிஷின்கன்னு உக்காந்து அடிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு பவராக அடிக்கும் இதனால் இந்த மிஷின்கன்லாம் வீட்டு மேலேருந்து அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கீழேருந்து அடிக்கிறதுலாம் நல்லா தான் இருக்கும் அதனால் வீட்டு மேலேருந்து அடிக்கிறதுலாம் இந்த மிஷின்கன்னு செட் ஆகாது ஏன்னா அங்கே வந்து உட்காந்து அடிக்கல கொண்டு தலை மாட்டாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோனில் வெளியேருந்து வருவான் உயில ஃபுல்லாக ஒரு டேமேஜ் விட்டு விட்டுருவேன் லைட்டாக 2 அடி அடிச்சோடனே செத்து போயிடுவான் இந்த இடத்துல தான் என் ஏழாம் அறிவு கொண்டு தோணுச்சு நம்ம வீட்டு மேலே ஏறிந்து அந்த ரெண்டு பேர்த்த போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஏச்சு நம்ம 13 கிலோ போட்டாச்சு இன்னும் 2 கிலோ போட்டால் 5 கிலோ ஆயிரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல போயிட்டு அந்த லான்ச் பேட் இருக்குல்ல அந்த லான்ச் பேடு அந்த வீட்டுக்கு நேராக வச்சு சரி இந்த லான்ச் பேர் சும்மா தானே இருக்குது அப்படின்னு வச்சு அந்த சரி மேலே தான் நாக்கே கிடக்கிறான் மேலே போயிட்டு நின்னோம்னா ரெண்டு பேர்த்தையும் நம்ம தான் போட்டு அடிக்கலாம் அப்படின்ட்டு மேலே வச்சு கரெக்டாக தான் விடுவேன் பட் ஆனால் அப்படி இருந்து ஜோனை வெளியே போயிடுவேன் எனக்கு வந்து மனசே ஆகல ஐயோ லாஸ்ட் சமயத்தில் அப்படி பண்ணணுங்கிற மாதிரி போயிடுச்சு ஆமாம் லாஸ்டமே இவ்வளோ தூரம் மேட்சை கொண்டு வந்து லாஸ்ட்டில் எப்படி சாகுறேன் பாருங்கள் யாருமே அடிக்காமல் நானே எப்படின்னா தன்னெஞ்சு பொய்யிருக்க போய் தப்பின் தன்னெஞ்சு தன்னை சுடுங்கிற மாதிரி எனக்கு வச்சுக்கிட்டு அப்போதே போச்சு இருந்தாலும் நம்மளோட முயற்சிக்கான டீமெட்ஸ்லாம் இருக்கிறாங்க என்ன இவங்க வந்து ஆட்டோவை கனெக்ட் ஆனவங்க அதனால தான் இவங்க மேலே பயமாகவே இருக்குது எப்படி அடித்து பூயா போட்டு கொடுப்பாங்களா ஐயோ உணவு நாக்கு அப்பா நம்ம ஆளுக்கு கரெக்டான நேரத்தில் பேக்கப்புக்கு வந்தாப்பில் இல்லைன்னா போட்டு தள்ளியிருப்பாங்க இன்னும் மூணு பேரா ஓ இன்னும் ஒத்தால் தான் இருக்கான் எப்படியும் அடிச்சிருவாங்களா எப்படியும் அடிச்சிட்டாங்கன்னா போதும் ஏன்னா இவ்வளோ தூரம் மேட்சை கொண்டு வந்தேன் இவங்க ஒத்தால் ரெண்டு பேர் அடிப்பாங்களா ஐயோ எவனும் நாக்கறாதீங்களா பொறுமையாக விளாடுங்களாடே உங்களை நினச்சா தானே பயமாக இருக்குது ஐயோ ஆ அந்த இங்கே தான் இருக்கா போடு போடு இன்னொரு அடி இங்கேயா டபுள் பேரில் இவ்வளோ தான் அடிக்குமா போடுக்கா போடுக்கா ஓ எங்கே ஃபுல்லாக இவனை நினைஞ்சா அவனை அழுத்துறா அழுத்திடான்ப்பா எப்போ அசால்ட்டாக ஒரு பூயா போட்டாச்சு அசால்ட்டாக எங்கே ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க லாஸ்ட் சமயத்தில் போயிட்டு லான்ச் பேட் விட்டு நானே இதாகிடுச்சு டெய்லி பாயிண்ட் 61+ ஆயிடுச்சு பயங்கரமான மேட்ச்னே சொல்லலாம்